அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத மதுபானத்தை அருந்திய 6 பேர் பாதுராகுடியில் உயிரிழப்பு, மேலும் 8 பேர் வைத்தியசாலையில். ஐக்கிய தேசிய கட்சியின் நெருக்கடி தொடர்கிறது. பொது இன பிரிவினரின் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரம் ஆரம்பம். 11 தேதி வேட்பாளர் பெயரிடப்பட்டால் பிளவு நிச்சயம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவிப்பு. கிளிநொச்சி தருமபுரத்தில் சமூக வலைதளத்தினூடாக ஒருவரை அச்சுறுத்தி பணம் பெற முயற்சித்த சந்தேக நபர் விளக்கமறியலில். இனி விரிவான செய்திகள். மீரிகம பாத்ராகுட பகுதியில் சட்டவிரோத மதுபான மருந்திய 6 பேர் ஒரே இடத்தில் உயிரிழந்துள்ளதாக தகவல் பதிவாகியுள்ளது. மேலும் 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். கடந்த 1 தேதி குறித்த இடத்தில் சட்டவிரோத மதுபானம் அருந்திய சிலர் ஒரே நேரத்தில் சுகவீனமடைந்ததால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் 5 உயிரிழந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த இடத்திலேயே மதுபானம் மருந்திய மற்றும் ஒரு நபரின் சடலம் வத்தேமுல பிரதேசத்தில் உள்ள தோட்டம் ஒன்றிலிருந்து நேற்றிரவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த ஏனைய 5 பொதேவல பதுராகுட ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். உயிரிழந்த சிலரின் மரண விசாரணை நேற்று இடம்பெற்றது. மீரிகம ஆதார வைத்தியசாலையில் மேலும் 8 பேர் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்கள் நம்மிடம் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தனர். மேரிகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாகியமையால் வத்துப்பிட்டிவல வைத்தியசாலைக்கு இன்று மாலை மாற்றப்பட்டுள்ளார். சட்டவிரோத மதுபானத்தை விற்பனை செய்த நபர் மீரிகம போலீசாரினால் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான உத்தேச கூட்டமைப்பு மற்றும் அதன் யாப்பு குறித்து இதுவரையில் இணக்கப்பாடொன்றை எட்ட முடியாது உள்ளது. இந்த பிரச்சினை குறித்து தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான அனைத்து விடயங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்வரும் 5 தேதி விரைவான கூட்டமைப்பு கூட உள்ளது. எமது கட்சி என்ற ரீதியில் பொதுவான கூட்டமைப்பு என்ற ரீதியில் பாரிய மக்கள் சக்தியை ஒன்றிணைக்க முடியும். தனிக்கட்சி வேட்பாளர் அல்ல, அணி என்ற ரீதியில் பிரதிநிதித்துவப்படுத்தும் வேட்பாளரை நாம் முன்வைப்போம். ஒன்றும் கலந்துரையாடப்படவில்லை. கூட்டமைப்பு தொடர்பில் இதுவரையில் கைச்சாத்திடப்படவில்லை. அதற்கான யாப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. யாப்பிற்கு அமைய செயலாளரை தலைமைத்துவ குழுவே தீர்மானிக்கும். யாப்பை தயாரிக்கும் செயற்பாடுகள் நீண்ட காலமாக முன்னெடுக்கப்படுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியில் சிலர் யோசனைகளை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பில் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எட்டப்படும்.
අවසන් තීරණයකට එයි. දැන් මේ ඊයේ පෙරේදා නුඹ නජිබ් පෙරේරා මහත්තයා වෙනම එතුමා ඇතුළත් කරන ඕන තම තමන් වෙනම පහ ඉදිරිපත් කළා කියනවා. ඒ නායක பிரதமர் சஜித் பிரேமதாஸ், ரவி கருணாநாயக்க, கபீர் ஹாஷிம், அகிலவராஜ் காரியவசம், லக்ஷ்மண் கிரியெல்லா ஆகியோருடாக யோசனைகளை முன்வைப்பதற்கான உரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்படும். 2015 ஆண்டு நிலைமையல்ல தற்போது காணப்படுகின்றது. கூட்டமைப்பு ஒன்று அவசியம், திட்டம் ஒன்று அவசியம், தலைமைத்துவ சபை தேவை. 2015 தத்துவமே அததிய சந்தானியக் கோணி, வடபிடிவலக் கோணி, நாயகத்துவ மண்டலியக் கோணி. நாயகத்துவ மண்டலியக் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டமைப்பாக உத்தேசிக்கப்பட்டுள்ள கட்சிகளின் கருத்து அவ்வாறாக இருக்கும் நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியுள்ள பெரும்பாலானவர்களின் கருத்து வேறாக உள்ளது. அவ்வாறு தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இதனை பாட்டாளி அமைச்சரின் கட்சிக்கு கூறினால் பரவாயில்லை, ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதனை அவரால் கூற முடியாது. தலைமைத்துவ சபை என்பது பாட்டாளி அமைச்சரின் கருத்தாக இருக்கலாம். நாம் ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் தவறுதலாக வேணும். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் இல்லாத, ஐக்கிய தேசிய கட்சிக்கு உறுதி இல்லாத ஒருவர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டால் அரசியலிலிருந்து நாம் விடைபெறுவோம் என இந்த நாட்டு மக்களுக்கு இரத்தத்தினால் கையெழுத்திட்டு நாம் வழங்குவோம். உத்தேச கூட்டமைப்பின் யாப்பு அல்லது கூட்டமைப்பின் வியூகம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிற்கு அறிவிக்கப்படவில்லை என பின்வரிசை உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். பின்வரிசை உறுப்பினர்கள் என்பது இந்த கட்சிக்கு எதிரான சில செயற்பாடுகளின் போது முன்னிறுத்தப்படும் குழுவினரா? செயற்குழுவுக்குள் இடம்பெறுவது என்ன என்பது தொடர்பில் பாராளுமன்ற குழுவினர் அறிய மாட்டார்கள். விரிவான கூட்டமைப்பு தற்போது உருவாக்கப்பட வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள அனைவரும் அதனை கூறுகின்றார்கள். எனினும் அதனை முன்னெடுக்க வேண்டிய முறையொன்றுள்ளது. எங்கிருந்தோ வந்த ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியை செயற்படுத்த கூட்டிய கூட்டமைப்பு ஒன்றை நாம் விரும்பவில்லை. 5ஆம் தேதி கச்சாத்தட உள்ள மாநாட்டிற்கு எமது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வர வேண்டாம் என கூறியுள்ளனர். அவ்வாறு வர வேண்டாம் என கூற முடியாது. சில வைத்தியசாலைகளில் உள்ள தொழிற்சங்கங்கள் பஸ்களில் வரவுள்ளதாக தற்போது எமக்கு தகவல் பதிவாகியுள்ளது. எமது பாராளுமன்ற உறுப்புரிமையை விடுத்து கட்சிக்கு வெளியிலிருந்து போராடுவதற்கு நாம் பின்னிற்கப் போவதில்லை. எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய வகையில் அதை நாம் முன்னெடுப்போம். செயற்குழுவின் அதிகாரத்தை சைக்கிளில் பயணிக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் வழங்க முடியாது. முச்சக்கரவடியில் சைக்கிளில் பயணிக்கும் கட்சிகள் எமது கட்சிக்கு வந்து கட்சியை பிளவுபடுத்தும் செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் என கூறுகின்றோம். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடுமாறு கோரி நாடளாவிய ரீதியில் கையெழுத்து சேகரிக்கும் திட்டம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டது. கஜசபி சோசியலிச முன்னணியின் ஏற்பாட்டில் கடவத்தில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 2020 ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவை நியமிக்குமாறு வலியுறுத்தி 20 லட்சம் கையொப்பங்கள் இதனூடாக சேகரிக்கப்பட உள்ளன. சேட்சியாக முன்னிறுத்தப்பட்டாலும் வெற்றி கிட்டும். இவரை தவிர வேறு யார் உள்ளனர்? வேறு எவருக்கும் முடியாது. சஜித் பிரேமதாசவிற்கு வாய்ப்பளியுங்கள். அவ்வாறு வணங்காவிடின் ஸ்ரீகோதாவை நம் சுற்றி வளைத்து சஜித் பிரேமதாசவை 2020 ஜனாதிபதி வேட்பாளராக்கும் போராட்டத்தை ஆரம்பிப்போம். வடகொழும்பில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக பொம்மையொன்று நிறுத்தினாலும் வெற்றி கிடைக்கும் என ரவி கருணாநாயக்க கூறுகின்றார். அவர்கள் பெரிய மனிதர்கள் என எண்ணுகின்றனர். 10 வாக்குகளேனும் கிடைக்காது, போட்டியிடுமாறு கூறுங்கள். கோட்டை பகுதிக்கு வந்து மீண்டும் ரத்மலானையில் போட்டியிடுமாறு கூறுங்கள். வெற்றி பெற மாட்டார். அவர்கள் எமது கட்சியை அளித்தனர். அவ்வாறானவர்களால் நாட்டில் அரசியலில் ஈடுபடுவது? ஏதேனும் ஒரு விடயத்தின் போது இவர்கள் அனைவரும் இணைந்து சஜித் பிரேமதாசவை அளிப்பதற்கே முயற்சிப்பார்கள். இது ஒரு தங்கத்திலான ஏரி. ஐக்கிய தேசிய கட்சி என்பது அள்ளிப்பூக்கு நிறைந்த அழகிய ஏரியாகும். அதற்குள் தவளைகளும் உள்ளன. அந்த தவளைகளையே விரட்ட வேண்டும். மக்கள் கூறும் விடயம் கிடைக்காவிடில் நாட்டு மக்கள் கூறும் தலைவனை இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி முன்னிறுத்தாவிடின் நாம் தோல்வியையே சந்திப்போம். ஐந்தாம் தேதி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கட்சித் தலைவர் முன்னெடுக்கும் செயற்பாடுகளினால் ஐக்கிய தேசிய கட்சி அழிவடையும். சஜித்தை வேட்பாளராக நியமித்து தேர்தலில் வெற்றியடையுங்கள். சஜித் சஜித்துடன் பயணிக்கும் ஏதேனும் ஒரு அமைப்பு இருந்தால் அதற்கு நாம் ஆதரவு வழங்குவோம். அனைவருக்கும் நிழல் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பில் நிர்மாணிக்கப்பட்ட 2 கிராமங்கள் மக்களுக்கு இன்று கையளிக்கப்பட்டன. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. காந்தி நகர் மற்றும் முகைதீன் அப்துல் காதர் கிராமங்களில் 74 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. காந்தி நகர் கிராமம் இந்திய வீடமைப்பு நன்கொடையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது.
இதன்போது ஏப்ரல் 21 திகதி மட்டக்கிழப்பு சியோன் தேவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 70 குடும்பங்களுக்கு 493 லட்சம் ரூபாய் பெறுமதியான நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் தரஞ்சித் சிங் சந்து, ராஜாங்க அமைச்சர் அமீர் அலி, பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியினுடைய மகன், எதிர்காலத்திலே இந்த நாட்டுக்கு தலைமை தாங்குவதற்கு தகுதியானவர், எனவே அவர் எதிர்காலத்திலே எங்களுக்கு தலைமை தாங்குவார் என்கிற நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்கிறது. சஜித் பிரேமதாஸ போன்ற இளைஞனை இந்த நாட்டுக்கு தலைவராக கொண்டாட வேண்டிய பொறுப்பு எங்களிடத்திலே இருக்கிறது என்பதை இந்த நாட்டிலே இருக்கிற நீங்கள் எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல அரசியல் தலைவன் வேண்டும். அந்த அரசியல் தலைவன் தான் சார் ரணசிங்க பிரேமதாசாவுடைய மகன் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். அவர் ஒரு சாதனை வீரன், தைரியசாலி, எல்லா இன மக்களையும் நேசிக்கின்ற ஒரு துடிப்பு மிகுந்த இளைஞன். அவருக்கு கொடுக்கின்ற எந்த செயலையும் தீரமாக, மிகவும் சாணக்கியமாக முடிக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவ அத்தனை அம்சங்களையும் கொண்ட ஒரு இளைஞன். அவர்கள் இன்று ஒரு வெற்றி கதாநாயகனாக எல்லாரிலும் பார்க்கப்படுகின்றார். நாங்களும் கூட இந்த கூட்டு முன்னணியிலே எங்களது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி கை சாத்து விடுவதென்றால் ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைச்சகராக இருக்கின்ற இவ்வாறானவர்கள் வருகின்ற நேரத்தில் தான் நீங்கள் சரியானவரை முன்வையுங்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த முன்னணிக்கு கை சாத்திடுவோம் என்று கூட இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மேடையில் அமர்ந்திருந்த போது எனது சகோதர அமைச்சர்கள் இருவரும் என்னிடம் கேள்வி ஒன்றை எழுப்பினர். நான் தயாராகி விட்டேனா என என்னிடம் அவர்கள் கேட்டார்கள். எதற்கு என நான் வினவினேன். நவம்பர் டிசம்பர் மாதம் இடம்பெற உள்ள விடயத்திற்காக என கூறினர். ரணசிங்க பிரேமதாசவின் மகன் வேலைக்கு தயாராக உள்ளதாக இருவருக்கும் நான் கூறினேன். அது மாத்திரமின்றி உங்களின் மக்களின் ஆணையினூடாக நமது தாய் நாட்டின் அனைத்து இனத்தையும் அனைத்து மதத்தையும் அனைத்து இன பிரிவையும் ஒன்றிணைத்து உண்மையான ஒன்றிணைந்த இலங்கை ஒன்றை நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். வெற்றி பெறுவீர்களான சிலர் கேட்கின்றனர், பிரேமதாசக்கள் தோற்பதில்லை, பிரேமதாசன் நிச்சயமாக வெற்றி பெறுவார். இந்த முறை நாம் வெற்றி பெறும் போதும் மாளிகைகளுக்கு சென்று சொகுசாக இருக்க மாட்டோம். இந்த ஆடையை அணிந்த வண்ணம் உங்களின் வியர்வை அடையாளம் கண்டு உங்கள் மனதில் உள்ள வேதனைக்கும் கண்ணீருக்கும் தீர்வை வழங்குவதற்கு சஜித் பிரேமதாச தயார் என்ற வாக்குறுதியை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். திருகோணமலை தோப்பூர் 10 வீட்டு திட்ட மீள்குடியேற்ற கிராம மக்களை பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் இன்று சந்தித்து கலந்துரையாடினார். தோப்பூர் 10 வீட்டு திட்ட மீள்குடியேற்ற கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் கேட்டறிந்து கொண்டார். இன்று எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு வீடு அமைப்பு அதிகார, அதாவது வீடு அமைப்பு அமைச்சுகளை வைத்துக் கொண்டு இன்று அவர் எங்களுடைய பாமரை மக்கள் அல்லது கீழ்மட்டத்திலே இருக்கின்ற மக்களை இன்று அவர் சந்தோஷப்படுத்துகின்ற அல்லது எல்லோருக்கும் அந்த வீட்டு திட்டங்கள் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர் அவருடைய அமைச்சை இன்று செய்து கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இவ்வாறான தலைமைத்துவங்கள் நாளை இந்த நாட்டிலே ஒரு நல்ல நிலைக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் முழுமையாக எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற சகல மக்களையும் கவனிக்குகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற தலைவர்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள். கினியாவில் நேற்று இரவு நடைபெற்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பொதுக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இந்த காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு இக்கட்டான பிரச்சனை ஜனாதிபதி தேர்தல். எங்களுடைய நாட்டிலே வாழுகின்ற, காலாகாலமாக வாழ்ந்து வருகின்ற நமது பண்பாடு, நமது பாதுகாப்பு, நமது உரிமைகள், நமது அத்தனை விஷயங்களும், நமது எதிர்காலம், நமது எதிர்கால சந்ததியுடைய நிம்மதி எல்லாவற்றையும் ஆழமாக சிந்தித்துத்தான், ஒழுங்கான உத்தரவாதங்களை பெற்றுக் கொண்டுதான் சரியானவர்களுக்கு சரியான தலைமைக்கு நாங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டுமே ஒழிய அவசரப்பட்டு நாங்கள் முடிவெடுத்து விடக்கூடாது. யாரை ஆதரிக்க போகிறோம் என்பதை கட்சி சொல்லும், யாரை ஆதரிக்க வேண்டும் என்று தலைமை சொல்லும். உங்களிடத்திலே இரண்டாம் கருத்து இருக்க முடியாது. தெளிவாக விழிப்போடு இருந்து செயல்பட வேண்டும். கட்சி மிக விரைவிலே உங்களுக்கு சொல்லும், அறிவித்தல் தரும். இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற அந்த அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய வேலை திட்டங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விடயமாக வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த தலைமை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாத்திரம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது.
யார் கொல்லுவார், எப்படி கொல்லப்படுவார் என்று எனக்கு தெரியாது. வருகின்ற இரண்டோ மூன்றோ மாதங்களுக்கு பின்னால் வருவார்கள். பச்சை என்று, சிவப்பு என்று, கருப்பு என்று, நீலம் என்று வருவார்கள். அந்த நேரத்திலே என்னுடைய உறவுகளே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால் 22 லட்சம் மக்களுடைய பாதுகாப்பை உங்களாலும் என்னாலும் தீர்மானிக்க முடியாது. வருகின்ற சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால் இரத்த கண்ணீர் 22 லட்சம் மக்கள் வடிப்பார்கள். புத்தல பல்வாத்து பகுதியில் உள்ள விவசாய அமைச்சுக்கு சொந்தமான பேஷன் ஃப்ரூட் செய்கையை பிரதமர் இன்று பார்வையிட்டார். இந்த பேஷன் ஃப்ரூட் செய்கையில் 75 விவசாயிகளின் பங்களிப்பு உள்ளது. அதனையடுத்து பிரதமரின் தலைமையில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. தற்போது விவசாயம் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையினால் வருமானம் அதிகரித்துள்ளது. எதிர்வரும் 10 வருடங்களில் ஏற்றுமதி பொருளாதாரத்தினை மேம்படுத்துவது எமது எதிர்பார்ப்பாகும். தேயிலை, தெங்கு, ரப்பர் மாத்திரமல்லாது பல வகைகள் மரக்கறிகளை ஏற்றுமதி செய்வது எமது நோக்கமாகும். ஆலயங்களில் ஆடிப்பூர விசேட பூஜைகள் இன்று நடாத்தப்பட்டன. வெள்ளபத்தை மயூரபதி ஸ்ரீ பத்திரகாளி அம்பாளின் 32வது பார்க்குட பவனி பம்பலபிட்டி ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் ஆரம்பமாகி வெள்ளபத்தை மயூராபதி ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயத்தினை வந்தடைந்தது. பக்தி பரவசத்துடன் நடைபெற்ற இந்த பால்குட பவனியில் பெருந்திரளான பெண்கள் மற்றும் சிறார்கள் கலந்து கொண்டிருந்தனர். பார்க்குட பவனி உற்சவத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். பக்தர்கள் சிறசில் சுமந்து வந்த பாலால் மயூராபதி ஸ்ரீ பத்திரகாளி அம்பாளுக்கு பாலாபிஷேகம் நடாத்தப்பட்டது. வற்றாப்பழை கண்ணகியம்மன் ஆலயத்தின் ஆடிப்பூர பார்க்குட பவனி இன்று இடம்பெற்றது. வற்றாப்பழை ஞானமூர்த்தி பிள்ளையார் ஆலயத்தில் ஆரம்பமாகிய பார்க்குட பவனி வற்றாப்பழை கண்ணகியம்மன் ஆலயத்தினை வந்தடைந்ததன் பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் இடம்பெற்றது. மட்டுக்கிழப்பு கொத்துக்குளத்து மாரியம்மன் ஆலயத்தின் பான்குட பவனி இன்று இடம்பெற்றது. இதேவேளை முரசமூட்டை சேற்றுக்கண்டி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர விசேட பூஜைகள் இன்று இடம்பெற்றன. அம்மன் கிளி வாகனத்தில் எழுந்தருளி வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாத்தளை சுடுகங்கை அருள்மிகு ஸ்ரீ ஏழுமுக காளியம்மன் கோயில் முத்தேர் பவனி இன்று இடம்பெற்றது. ஏழுமுக காளியம்மன் பிள்ளையார் முருகன் முத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தர்மபுரம் பகுதியில் உள்ள ஒருவரை சமூக வலைதளத்தின் ஊடாக அச்சுறுத்தி பணம் பெற முயற்சித்த சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் என்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கிளிநொச்சி நீதவான் நீதிமன்ற நீதிபதி எம் சிவபால சுப்பிரமணியம் உத்தரவிட்டுள்ளார். சமூக வலைதளங்களினூடாக அச்சுறுத்தி பணம் பெற முயற்சித்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நோர்வேயில் வசிக்கும் இலங்கையரான சேதுரூபன் என்பவரை நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தினை ஒளிப்பதிவு செய்த நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளரின் கேமராவிற்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் பிரராஜசேகரம் சுஜீவன் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். யாழ்ப்பாணம் புத்தூர் நவகரி வாணி முன்பள்ளியின் விளையாட்டு விழாவில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் நேற்று தெரிவித்த கருத்து அடுத்து. இப்போது சலுகைகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடமைப்பு அடிமைப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. உண்மையான விஷயம் இவைகள் எல்லாம் சலுகைகள் அல்ல, இவைகள் எல்லாம் எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய மக்களுடைய உரிமைகள், அரசாங்கம் செய்ய வேண்டும். இப்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்களால் எங்களுடைய கோரிக்கை கிணங்க தெற்கிலே கொடுக்கப்படுகின்ற அதே கிராமளிச்சி திட்ட நிதியங்களும் இங்கே கொடுக்கப்படுகின்றன. இதிலே எங்களுக்கு ஏதோ ஒரு சலுகை கிடைக்கவில்லை.
காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி கண்டறியும் குடும்பங்களின் சங்கம் யாழ்ப்பாணத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தது. இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய பின்வீதியில் உள்ள திலீபனை நினைவு தூபிக்கு முன்பாக இன்று காலை இடம்பெற்றது. வவுனியாவில் தொடர் சுழற்சி முறையிலான போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பௌத்த மேலாதிக்கத்துக்கு எதிராக சிவி கே சிவஞானம் தலைமையில் ஒரு போராட்டம் நடக்கிறதா நாங்கள் அறிஞ்சோம். அப்ப இவர்கள் இந்த தேர்தல் காலத்தை முன்னிட்டு மக்களை மடையர்களாக்க ஏமாளியாளி ஆக்குறதுக்கான தங்களோட வாக்குகளை மக்கள்கிட்ட பொறுக்கிறதுக்குரிய வேலையை செஞ்சுக்கிறோம். இந்த போராட்டம் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கேன். இந்த முட்டுக்கட்டையாக எங்களுக்கு ஒரு தீர்வு பெற்று தர நேரத்தில் இந்த முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிறது இந்த கூட்டமைப்பு தான். இந்த கூட்டமைப்பு தயவு செய்து, நாங்கள் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம், நீங்கள் தயவு செய்து, உங்களால் இயலாது, எங்களுக்கு தீர்வு பெற்று தெரியலாது, எங்கெந்த புள்ளிகளை நாங்கள் ஆதாரங்களோட காட்டியும் இன்றைக்கு இந்த ஜனாதிபதியோட நிற்கிற நாலு பிள்ளை கூட இவங்க ஒரு விடுதலை செய்து எங்கள் இந்த பிள்ளைகளை வீடுகளுக்கு அனுப்ப மாட்டாத கூட்டமைப்பு என்னத்துக்கு இந்த தமிழ் மக்களை பே காட்டி கொண்டிருக்குது. தயவு செய்து இந்த கூட்டமைப்பு வீடுகளுக்கு போறதான் நல்லது. காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலையின் 29வது வருட நினைவு தின நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. காத்தான்குடியில் பள்ளி வாயில்களில் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 103 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டதன் 29வது நினைவு தின நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. இதன்போது படுகொலை சம்பவம் இடம்பெற்ற முதலாம் குறிச்சி ஹுசைனியா பள்ளி வாயிலில் விசேட துவா பிரார்த்தனையும் நினைவு பேருரைகளும் இடம்பெற்றன. அதனையடுத்து படுகொலையை கண்டித்து காத்தான்குடி பிரதான வீதியில் அமைதி பேரணியொன்றும் இடம்பெற்றது. நாவலப்பிட்டி ஓவிட்ட கிராமத்தில் தொடர்ச்சியாக நடமாடிய சிறுத்தை நேற்று இரவு மக்களால் பிடிக்கப்பட்டது. நாவலப்பிட்டி ஓவிட்ட கிராமத்தில் தொடர்ச்சியாக சிறுத்தைகள் நடமாட்டத்தினால் கிராம மக்கள் அச்சத்துடன் வாழ்கின்றனர். மக்கள் கூடு அமைத்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சி நேற்று வேட்டையடைந்தது. குடியிருப்புகளுக்குள் நுழைந்த சிறுத்தை நேற்றிரவு கூட்டுக்குள் வசமாக மாட்டிக்கொண்டது. சிறுத்தையை வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கு பிரதேச மக்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மீதி இருக்கிறத பிடிக்கிறதுக்கு நாங்கள் வனஜீவாலயங்களுக்கு பிடிச்சி தருவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் நாங்கள் சக்தி ரவிக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். மத்தை வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு கூட இல்லை, வெளியே 6:30 பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகலையும் இது வாரை போகிறே அப்படி பிரச்சனை இல்லைக்குது. இப்போ மிச்ச நாள் நாங்கள் இதை பிடிக்க ட்ரை பண்ணி நீந்தை மாஷாலான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அபிவிருத்தி இந்த நாட்களில் அநேக மாணவர்களின் பேசும் பொருளாக மாறியுள்ளது. ஆனால் அபிவிருத்தியின் நிழல் கூடப்படாத பிரதேசங்களில் வாழும் மக்கள் மக்கள் சக்தி குழுவுக்கு தமது குறைகளை நம்பிக்கையோடு தெரிவித்து வருகின்றனர். பின்தங்கிய கிராமங்களில் வாழும் மக்கள் எதிர்பார்ப்பது துரித அபிவிருத்தியை அல்ல, சுத்தமான குடிநீரும் தமது விளைநிலங்களை பாதுகாப்பதற்கான யானை வேலியுமே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது. மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செயற்திட்டத்தின் ஒரு குழுவினர் அம்பாறையில் உள்ள பல பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். லாகுகல பகுதியில் உள்ள விளைநிலங்களை யானை அழித்த காலம் முற்று பெற்று இப்போது யானைகளால் மனிதர்கள் உயிரிழப்பது தொடர் கதையாகியுள்ளது. குடிப்பதற்கு நீரும் தமது விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்கான யானை வேலியையுமே இங்குள்ள மக்கள் ஏகோபித்த எதிர்பார்ப்பாக கொண்டுள்ளனர். அதிகாரிகளுக்கு கேட்காத மக்கள் குரல் இன்று எமது குழுவினருக்கு கேட்டது. அபிவிருத்தியின் உச்சத்தில் இருப்பதாக சொல்லப்படும் கொழும்பில் வசிக்கும் மக்களின் குறைகளை கேட்டறிவதற்காக மற்றொரு குழுவினர் பயணித்த வேளையிலேயே இந்த குரல் கேட்டது. அவிசாவலை தும்மோதர பெண்யாக்குள்ளவத்தை மக்கள் மண் சரிவு அபாயத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். கடின மழை பொழியும் போது இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அருகிலுள்ள விகாரையில் தஞ்சமடைவதையே பழக்கப்படுத்திக் கொண்டுள்ளனர். விவசாயத்துக்கு தேவையான நீரின்றி காட்டு யானைகளால் அவதியுறும் கருவலகஸ்வ கும்புக்வெவ ஹத்தே கணுவ மக்கள் புத்தளம் மாவட்ட குழுவினரிடம் தமது பிரச்சனைகளை தெரிவித்தனர். சுத்தமான குடிநீரே இவர்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது. நவகத்தேகம கிராமம்
மொரகஹாபெவ கிராமங்களில் சிறுநீரக நோய் மக்களிடையே பரவுகின்றது. இவர்களுக்கு பணம் கொடுத்து நீர் பெற வேண்டிய துர்பாக்கிய நிலை உள்ளது. நுவரெலிய கல்வி வலயத்திற்குட்பட்ட நானோயா கிளாஸோ தமிழ் வித்தியாலய மாணவர்கள் எந்தவித வசதிகளும் அற்ற நிலையில் கல்வியை தொடர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒன்று தொடக்கம் 5 வரையான வகுப்புகளில் 119 மாணவர்கள் இந்த பாடசாலையில் கல்வி கற்று வருகின்றனர். பாடசாலைக்கான கட்டிடம் ஒன்று 2011 ஆண்டு அமைக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த கட்டிடம் முழுமையாக பூரணப்படுத்தப்படாமையினால் மாணவர்கள் இடப்பற்றாக்குறையுடனேயே கல்வி கற்க வேண்டிய நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். எந்த ஒரு வசதி இல்ல, தண்ணி குடிக்கிறாங்க, அது அசுத்தமான தண்ணிகள் தான் வருது, அதைத்தான் எங்க பிள்ளைகள் குடிக்கிறாங்க. ஸ்கூல் வந்து மழை காலத்துல அறவே உள்ளுக்கு இருந்து படிக்க இயலாது, அது பில்டிங் எல்லாம் ஒழுகுது, உள்ளுக்கு தண்ணி வருது. நாங்களும் நாங்க தோட்ட தொழிலாளி தான், எங்க மாதிரி எங்க பிள்ளை வரக்கூடாதுன்னு தான் நாங்க இந்த பாடசாலைக்கு அனுப்புறோம். கட்டிடங்கள் போதாம இருக்கு, அது போல தளபாடங்கள் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான மேசை நாக்காளி இந்த மாதிரி சில குறைபாடுகள் நிலவியவனும் இந்த ஸ்கூலில் இருக்குது. கிளாஸோ அப்பர் டியூசன் லோவர் டியூசன் இரண்டுக்குமான பொது ஒரு பாடசாலை இருந்தாலும் கூட இதுக்கு எந்த வசதியுமே கிடையாது. ஒரு மலசல கூடமா, தண்ணீரா, டீச்சருக்குமே எந்த வசதியும் இல்லை. பாடசாலையின் பின்புறத்தில் பாரிய கற்பாறைகள் காணப்படுவதுடன் அவை உடைந்து விழும் அபாய நிலை காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறினார். வவுனியா மாவட்டத்தின் சின்னத்தம்பன கிராம மக்கள் தற்போது நிலவும் வறட்சியினால் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிராமத்தில் உள்ள பொதுக்கிணறுகள் மற்றும் தோட்டக்கிணறுகளும் முற்றாக வற்றி போயுள்ளதுடன் குழாய் கிணறுகளிலும் போதியளவு நீர் இல்லை என கிராம மக்கள் கூறுகின்றனர். இதனால் கிராமத்தில் உள்ள 90 குடும்பங்களுக்கும் பாரிய குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகின்றது. கிராமத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மடுக்குளம் கிராமத்திற்கு சென்று அங்குள்ள குழாய் கிணற்றில் மக்கள் நீரை பெற்று வந்த போதிலும் தற்போது அந்த குழாய் கிணற்றின் நீரும் வற்றி போயுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூவரசம் குளத்திற்கு சென்று பணம் செலுத்தியே குடிநீரை சிலர் கொள்வனவு செய்கின்றனர். 1 மைல் தூரத்திலிருந்து தான் தண்ணி அள்ளி கொண்டு போகணும். பொதுக்கிணறு ஒன்று கட்டி தந்தாங்க, அதுலயும் தண்ணி வத்தி போச்சு, தண்ணி இல்ல, பெரும் கஷ்டப்படுறோம். கிணத்துலயும் தண்ணி இல்ல, குழாயிலையும் தண்ணி இல்ல, அதுவும் ஒரு குழாய் தான் இருக்கு, அந்த குழாயிலையும் தண்ணி வருது இல்ல. தண்ணி இல்லாதனால பக்கத்து ஒரு கிராமங்கள்ல தான் நாங்க போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்கிறோம். இதேவேளை விவசாயம் மற்றும் தோட்டச் செய்கையை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள இந்த மக்களின் செய்கை நிலங்கள் வறட்சியினால் முற்றாக அழிவடைந்துள்ளன. தோட்டம் செஞ்சு தான் நான் வாழ்கிறேன், ஆனால் இப்போ தோட்டம் செய்ய இயலாது, தண்ணி இல்லை, எல்லாம் காஞ்சி போட்டு போட்ட மிளகா கண்டு பைத்தம் எல்லாமே காஞ்சி போயிட்டு. வறுமையும் போராட்டமும் உச்சபட்ச சாதனைக்கு வித்திடுகிறது. அவ்வாறு சர்வதேசத்தை வெற்றி கொள்ள துடிக்கும் ஒருவரை நாம் இன்று வெளிக்கொணர்கின்றோம். பெருந்தோட்ட தொழிலாளி ஒருவரின் மகனாக பிறந்து நொடிக்கு நொடி வறுமையால் ஆட்கொள்ளப்பட்ட மாதவன் ராஜகுமாரன் இன்று தெற்காசியாவை வென்ற கட்டழகராக திகழ்கின்றார். 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் தலைப்பிழையான 23 வயதுடைய ராஜகுமாரன் தனது 15 வயது முதல் கட்டழகர் போட்டிகளில் பங்கு பற்றி வருகின்றார். மத்திய மாகாணத்தின் புசல்லாவ லவுக்கலை கொண்டுக்கலை தோட்டத்தைச் சேர்ந்த இவர் சர்வதேசத்தை வெற்றி கொள்ளும் கனவில் காத்திருக்கிறார். எனக்கு ஒரு நாளைக்கு மெயிலுக்கு மட்டும் 3000 to 4000 செலவாகுது. நியூட்ரிஷன்ஸ்க்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு மட்டும் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ்ஏல இருந்தால் கொண்டு வரோம், அதுக்கு மட்டும் ஒரு 65000 to 70000 செலவாகும். நான் இந்த பயணத்தை தொடர்ந்தால் என்னோட நல்ல லெவலுக்கு வர முடியும். எங்களோட பொருளாதாரக்கும் நான் செய்கிற ஸ்போர்ட்ஸுக்கும் ஏன்னி வச்சாலும் எட்டாவது அளவில் தான் இப்போ இருக்கிறோம். மலையகம் என்றாலே இயற்கையும் அழகும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் அதனையும் தாண்டி அங்கு வறுமையும் போஷாக்கற்ற நிலையும் நெடுந்துயராக தொடர்கின்றது. இந்த அத்தனை தடைகளையும் தாண்டி மாதவன் ராஜகுமாரன் இன்று தெற்காசிய அரங்கில் பிரகாசித்துள்ளார். கடந்த 29ஆம் தேதி சீனாவின் ஹுபின் நகரில் நடைபெற்ற 53வது ஆசிய கட்டழகர் போட்டிகளில் ராஜகுமாரன் 60 கிலோ இடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதித்தார். கடந்த வருடம் நேபாளத்தின் காத்மண்டுவில் நடைபெற்ற தெற்காசிய கட்டழகர் போட்டியில் ராஜகுமாரன் நமது தேசத்தை தங்கப்பதக்கத்தால் அலங்கரித்தார். வறுமை பின்தொடர்வதால் எதிர்வரும் நவம்பர் மாதம் துபாயில் நடைபெறவுள்ள சர்வதேச கட்டழகர் போட்டிகளில் ராஜகுமாரனால் பங்கு பெற்ற முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது. துபாயில் நவம்பர் 8 to 10 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு, அதுக்கான ட்ரைனிங் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். 5 to 6 lakh செலவாகும் துபாய் போகிறதுக்கு அந்த 3 மாசம் ட்ரைனிங்க்கு. அந்த ஹெல்ப் எனக்கு தொடர்ச்சி ஒபிஷியல் சப்போர்ட்டாக எனக்கு கிடைச்சின்னா கட்டாயம் என்னால் ஒரு top 10 வேர்ல்டில் வர முடியும். சாதனையாளர்கள் வாழ்வில் வறுமையும் துன்பமும் சூழ்ந்து கொள்வது தவிர்க்க முடியாதது. அதற்கு ராஜகுமாரனும் விதிவிலக்கல்ல.
முயற்சியை மாத்திரம் மூலதனமாக கொண்டு எவரும் தொட துணியாத இலக்கை நோக்கி பயணிக்கும் ராஜகுமாரனின் கனவை நனவாக்க வேண்டியது எமது சமூகத்தின் பொறுப்பல்லவா? இத்துடன் நியூஸ் பர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 10:30 எதிர்பாருங்கள். வணக்கம்.